Small BGN tubeless remove excretory product in which dash? Small BGN நுண்குழல்கள் எதிலுள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றுகின்றன? மான் பிஜிஎல் ஓகேவா, மால் பிஜிஎல் நுண்குழல்னு சொல்லக்கூடியது எதுல இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை வெளியேற்றுகிறது? சோ ஆப்ஷன் பாருங்க, மவுத், சாரி வாய், உணவு குழல், ஹியூமோலிம் அண்ட் உணவு பாதை. ஃபோர்த்துக்கு பி சொல்லிருக்கீங்க, உணவு குழல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பார்க்கலாம், உணவு குழல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே பார்க்கலாம், வாய், உணவு குழல், ஹீமோலிம் அண்ட் உணவு பாதை. ஸ்மால் பிஜே நுண்குழல்கள் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல ஒரு பகுதியில இருக்கக்கூடிய கழிவு பொருட்கள் அப்படின்றத வெளியேற்றுமா? அது எதில் உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீமோ லிம்ப் அப்படின்றது சரியான விட. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, ஹீமோ லிம்ப் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் இஸ் செக்ரெட்டட் இன் அவர் ஸ்டொமக்? ஸோ பின்வரும் எந்த அமிலம் நமது வயிற்றில் சுரக்கின்றது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், பென்சானிக் அமிலம் அண்ட் நைட்ரிக் அமிலம். ஸோ நம்முடைய வயிற்றில் சுரக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமிலம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுல எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, அதை ஜீரணிக்க வைக்கும். அதுவும் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப ஒரு உணவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ பக்க விளைவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அதிகமாகவே நம்ம போற அளவுக்கு அதிகமா நம்ம உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா பக்க விளைவின்றி அது ஜீரணிக்க வைக்குமா? ஓகேவா, என்னது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், பென்சாயிக் அமிலம் அண்ட் நைட்ரிக் அமிலம். ஆன்சர் பண்ணுங்க. HCl, ஓகே நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஏ சொல்லியிருக்கீங்க, ஹைட்ரோக்ளோரிக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே பார்க்கலாமா? வெரி குட், சூப்பர். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, ஹைட்ரோக்ளோரிக் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ HCl சொல்லுவோம் இல்லையா. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சிக்ஸ்த் க்வெஸ்சன், தி ப்ராசஸ் பை விச் தி பாடி ரிமூவ்ஸ் வேஸ்ட் இஸ் டேஷ். மனித உடலில் உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு டேஷ் என்று பெயர். மனித உடலில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடிய முறைக்கு என்ன பெயர்? நார்மலா ஒரு ஒரு கழிவு பொருட்களை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லும் போது வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. ஓகேவா, மனித உடலில் உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடியது வெளியேற்றம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்கிரேஷன், ஸோ கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ கழிவுகளை அகற்றும் செயல்பாடுகளை தான் கழிவு நீக்கம். கழிவுகளை அகற்றும், ஸோ அதை அகற்றுவது, நீக்குவது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை தான் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா.